கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த இரண்டு நாட்களாக கோவை கொண்டாமுதி குற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தொடர்ந்து பெய்து வருது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கோவை மாவட்டம் பரவலாக லேசான மழை விட்டு பெய்து வருகிறது. கேரளாவின் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதால் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று சிறுவாணி அடிவார பகுதியில் 95 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டி வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கோவை குற்றாலம் அருவி மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது நொய்யல் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் அதனை சுற்றியுள்ள குளங்கள் நிரம்பி வருகின்றன. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நேற்று பெய்த கனமழை காரணமாக அருவியில் அதிக அளவில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் பாதுகாப்பு கருதி மறு அறிவிப்பு வெளியாகும் வரை கோவை குற்றால அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கோவை மாவட்ட வனத்துறையினர் தடை விதித்து உள்ளனர். வெள்ளப்பெருக்கு சீரான பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் கூறியுள்ளனர். பாலா சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.